கேஷுவலாக தான் அஜித் போனார். ஓகே, புரியுதுங்களா? அப்போ பஞ்சாயத்துக்கு எல்லாரும் உட்காரவங்களாம் உட்காந்தாங்க, எல்லாரும் நீங்கள் சொல்றதெல்லாம் நடந்துச்சு, மிரட்டினாங்க, ஒரு கட்டத்தில் அடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க எல்லாமே. பின்னாலேருந்து அப்படி கஷ்டமாக இருக்க மாதிரி இப்படி உடம்பில் நிமித்தி இப்படின்னு அவரோட பிஸ்டல் லைசன்ஸ்டு கன் எடுத்து டேபிள் மேலே வச்சிருக்காரு. சொல்கிறேன் சார், வணக்கம். வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா. நம்மளுடைய இயக்குனர் பாலா அவர்கள் நான் கடவுள் அப்படின்னு படம் பண்ணும்போது அப்போ வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித், அவர் அஜித்துக்காகத்தான் வந்து நிறையா வந்து பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா எனக்கு வந்த தகவல் எப்படின்னா, அஜித் சாருக்காக பாலா சார் ரொம்ப வெயிட் பண்ணி வந்து படத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து முடியெல்லாம் வளர்க்க சொல்லி முடியெல்லாம் வளர்க்கும் போது கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் தள்ளி போகுது அப்படின்னு, அதுக்கிடையில் வரலாறு படம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அதுலேயே முடிய வளர்ந்தால் கண்டினியூட்டிலாம் மிஸ் ஆயிருக்கும். சரி, இன்னும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுல இடையிலேயே வந்து பி வாசுவோடைய பரமசிவன் படத்துக்காக நிறைய முடி வளர்த்துட்டாரு. முடி வளர்த்ததுக்கு அப்புறமும் வந்து கடைசியில் வந்துட்டு படம் எடுக்கல, அது பாலா சாருக்கும் அஜித் சாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் அந்த பிரச்சனைக்காகவே வந்து பாலா சாருடைய அப்போ இருந்த நண்பர்களான சீமான் அவர்கள் இன்னும் சிலர்லாம் வந்து சேர்ந்து அவரு அறையில உட்கார வச்சு மிரட்டி, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு செக் இம்மிடியட்டா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி. ஏன்னா அவர் பாலாவும் அவர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி நடந்துக்கிட்டாரு, நான் ஒரு டைரக்டர் மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கூட ஒரு சமீப பேட்டியில கூட அவர் சொல்லியிருக்காரு, அப்ப இருந்த பேட்டியில பார்த்தா தெரியும். ஸோ மிரட்டி அதுல வந்து செக்ல கையில் பார்க்கும்போது, இல்லை நான் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன் இப்ப என்னால முடியாது அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவர் மேல கையெல்லாம் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கூட சோசியல் மீடியாவே இல்லாத காலத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக வைரலாக ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ கூட வந்து எப்படின்னா அஜித் வந்து நடிக்க மாட்டேன்ட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலலாம் பாலா டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா அப்போ பாலா பீக் வரிசை எல்லாமே வந்து வேற வேற ரீச் கொடுத்துக்கிட்டு இருக்கு படம். இந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கும்போது ஒரு பாலா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இருக்கும்போது தப்பிச்சு இது விஷயம் என்ன சொல்லிட்டுமாங்க, நீங்க எல்லாருமே கேட்டது இந்த விஷயம் தான், நானும் அந்த விஷயத்தை கேட்டேன், பட் எனக்கு அப்பயே நம்பிக்கை இல்லை. நீங்க சொல்றது வந்து ஒரு 15 இயர்ஸ் மேல இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இதை பத்தி நம்ம பாலா இவரோட நம்ம அஜித்தோட டிராவல் பண்ண பிஆர்ஓ வந்து வி கே சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் தமிழ் சினிமால, உங்களுக்கு தெரியும். அவர் கூட ஒரு பேட்டியில கொடுத்தது அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து வந்து கூட்ட போது ஓகே ரைட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக தான் அஜித் போனார், புரியுதுங்களா? அப்போ பஞ்சாயத்துக்கு எல்லாரும் உட்காரவங்களாம் உட்காந்தாங்க, எல்லாரும் நீங்கள் சொல்றதெல்லாம் நடந்துச்சுதான், மிரட்டினாங்க, ஒரு கட்டத்தில் அடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க எல்லாமே. அஜித் வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மூலக்காரன் அஜித் லேஸ்பட்டவர் கிடையாது, மூலக்காரன் உண்மையிலே மூலக்காரன். அவரை வந்து ட்ராப் அவுட் ஸ்கூலில் அதெல்லாம் சொல்லலாம், பட் அவர் ட்ராப் அவுட்டாக இருந்தாலும் இன்றைக்கும் வந்து அந்த ஏரோநாட்டிக்கலில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டுருக்காரு, கவர்மெண்ட்டோட இந்த டிஃபென்ஸோட டைப்பில் இருக்காரு. அதே மாதிரி வந்து பைக் ரேசரு, கார் ரேசராக இருந்திருக்காரு. அப்புறமா வந்து மேலே போனது ஒரு சேட்டலைட்டு அது, அப்புறமா வந்து கன் ஷூட்டிங்கில் அதில் வந்து ரைஃபிள் ஷூட்டிங்கில் போயின்னு இருக்காரு, ஓகேங்களா? அவர் வந்து பேசிக்காகவே அப்பயே வந்து நடிகனாயிட்டு கொஞ்சம் பணம் வருமானம் வந்து லைசன்ஸ் கன் வச்சிருந்துவார் அவர். ஓ, இது வந்து வி கே சுந்தர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் ஒரு சேனலில், அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த சேனல் லிங்க்கு கூட. அதில் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டும் போது சிம்பிள் ஒன்றே ரொம்ப பேசி ஒரு கட்டத்தில் கடுப்பாகி போயிடுச்சோம் அஜித்துக்கு. அப்போ வந்து சுந்தர் வந்திருக்காருங்க, பின்னாலேருந்து அப்படி கஷ்டமாக இருக்க மாதிரி இப்படி உடம்பில் நிமித்தி இப்படின்னு அவரோட பிஸ்டல் லைசன்ஸ்டு கன் எடுத்து டேபிள் மேலே வச்சிருக்காரு. போக்கிரி படத்தில் இது நடந்ததுங்க, நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. நாம காதல கேட்டதான், நான் போய் அங்க பாக்கல, ஆனா அது சுந்தர் வந்து கிளியர் கட்டவா சொல்லிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அஜித்தோட டிராவல் பண்ண அப்ப முன்னால வச்ச உடனே யார் யார் கத்தி பேசினாங்களோ அப்படியே காம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தற்பாதுகாப்புக்கோசம் சுட்டுன்னு சொல்லிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டு பட்டு சுட்டு தட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுல வந்து சொல்ற கதையை வந்து ஆளால் ஒவ்வொரு வகையில சொல்லிக்கலாம். அஜித்துக்கும் பாலாக்கும் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், அந்த படத்தில் நடிக்காதது அதில் அஜித் கூட தப்பாக இருந்திருக்கோம், நடிக்க முடியாத சூழல் அது, பாலாக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், பணம் இழப்பு இருந்திருக்கலாம், எதுவும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அடிச்சுட்டேன் பிடிச்சிட்டேன்றதுலாம் வந்து இவங்களா கதை கட்டுறது, ஆனால் இதுதான் உண்மையிலே நடந்ததுன்னு சுந்தர் வந்து வி கே சுந்தர் அந்த சேனலில் கிளியர் கட்டாகவே பேசியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல மாஸ்க் காட்டியிருக்கிறது அஜித். ஆமாம், உண்மையிலே அதுதாங்க, இது வந்து சினிமாவில் வர மாதிரி அஜித் அதில் வந்து மாஸ்க் காட்டியிருக்காரு. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த போக்கிரி படத்தில் பிடிச்சி இழுத்து உக்கா அந்த வந்து எடுத்து கண் எடுத்து எடுத்தா ஷூட் பண்ணுவோம் பாருங்க, அது மாதிரியே இருக்கு. இல்லை அதே மாதிரி போக்கிரியோட வடிவேலும் விஜயும் ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க, யாரையோ ஒருத்தர் சுட்டு ஆதின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் காலேஜில் இருக்கும்போது டக்குன்னு
அப்படி எடுத்து கன் எடுத்து நான் தான் சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பார் தெரியுமா, அந்த படிக்கட்டுல அந்த மருத்துவத்துல இருந்து இவரு தான் எடுத்து வச்சுட்டு போறாரு அப்படிங்கிறது. ஆனா இப்ப கடைசியில அந்த ஒரு கோடி ரூபாய் என்ன சார் கொடுத்துட்டாரு? இல்ல அது கொடுத்துருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து அந்த மாதிரி பணம் எல்லாம் சீட் பண்ணிருக்க வேண்டிய ஆள் கிடையாது. அப்படி அன்னைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அவர் வந்து வட்டியும் காசை கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா போறவரங்களும் தர்மம் பண்ணுங்க, சும்மா வந்து நாலு நோட் புக் புத்தகத்தை கொடுத்துட்டு பப்ளிசிட்டி வாங்குற பலர் இருக்கிற இடத்துல இல்லாம இவர் யாருமே தெரியாம உதவி செஞ்சு வந்ததுதான் இருக்காரு அஜித். அப்படி இருக்கும் போது உண்மையிலேயே இவர் கொடுக்க வேண்டிய காசாதான் கண்டிப்பா கொடுத்துருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அஜித்துக்கும் பாலாவுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு காரணம் பாலா இது அடிச்சுட்டாங்க, அதனாலதான் அதுக்கு அடுத்து அஜித் பாலாவும் இது பண்றாங்க. அது ஒரு மித்துன்றீங்க. இப்ப கடைசியில் எல்லாமே ஒரு காசிப்பிங் தான் சொல்றாங்க. ஆனா இது வந்து சுந்தர் இருந்தது கிளியராவே பேசணும். அதுக்கப்புறம் நான் சுந்தரை பார்த்து கேட்டேன் இன்டர்வியூ பண்ண, ஆமா தலைவர் இதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு. என்ன தலைவர் இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, ஆமாங்க இதுதாங்க நினைச்சாங்க, ஆனா பேசுறவங்க 1000 பேசுறாங்க, அதுதான் நான் இந்த வீடியோல பேசினதுதான் அப்படின்னாரு. நானே ஷாக் ஆயிட்டேன், ஆமாங்க அப்படின்னாரு. ஆனா இப்போ அன்றைய காலகட்டங்கள்ல எல்லாரும் நம்புறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குல்ல சார். என்ன காரணம்னா, நேருக்கு நேரு படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஜித் விஜய் ரெண்டு பேர் தான் நடிக்க வேண்டியது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மெட்ராஸ் டாக்கீஸ் ப்ரொடக்ஷனு வசந்த் சாருக்கு அதில் வந்து சில போர்ஷன்ஸும் எடுத்துட்டாங்க, ஷார்ட்ஸும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித் சார் வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் சூர்யாவுடைய என்ட்ரியே வந்து, அது வரைக்கும் சூர்யாங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு தெரியாது. இப்போது அந்த இடத்துல அஜித் இந்த மாதிரி நிறைய படங்களை ட்ராப் பண்ணியிருக்காருல்ல. அதாவது எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படத்தை ட்ராப் பண்ணாங்கன்னா சிலர் வந்து ஆர்டிஸ்ட் மேலே குறை சொல்லலாம். சில சமயங்களில் ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த இயக்குநருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ப்ரொடியூசருக்குமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். எதனால் ஒரு மன வருத்தம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஒதுங்கிடலாமே வச்சுப்பாங்க. அது அஜித்னு நின்றுட்டு அது விஜயா இருக்கட்டும் யாரோனா இருக்கும், அதை வந்து நம்ம நேராக பார்க்காம ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தில் குறை சொல்கிறது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை அது கரெக்ட். ஆனால் நம்ம இப்போ நம்ம பேசுகிறதுக்காக சொல்ல வரேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அப்போலாம் நாங்கள் வெறித்தனமாக வந்து படம் பார்த்துட்டு இருந்த டைமு, அஜித் வந்து இந்த நேருக்கு நேரில் இருந்து விலகிட்டாரு, நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ ஆஞ்சநேய படம்னு நினைக்கிறேன், ஆஞ்சநேய படம் வல்லரசு முடிச்சு மகாராஜான் அடுத்து ஆஞ்சநேயாவுன்னு எடுக்கிறாரு. அதில் வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அதுவே அப்போ ஒரு பயங்கர ட்ரோலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற அஜித் எவ்வளோ சைலண்டாக காமாக எந்த இன்டர்வியூ கொடுக்காம ஒதுங்கி இருக்கிறோ, அப்போ இருக்கிற அஜித் வந்து பயங்கர டாக்கட்டிவ், எந்த இன்டர்வியூ இருந்தாலும் எதாக இருந்தாலும் போல்டாக வைப்ரண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் டாக் கொடுப்பாரு. அப்படி ஒரு ஓப்பன் டாக்கை அப்போ கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போ வந்து எப்போவுமே வந்து ஒரு மிக்ஸ்டாக தான் அவர் மேலே இருந்துச்சு எல்லாருக்குமே, அஜித்தா இப்படிதான் இல்லை அப்படிதான். ஸோ அந்த பெர்செப்ஷனில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இல்லையா, அவர் வி கே சுந்தர் சார் சொல்கிற விஷயம், இது வந்து ஆடியன்ஸு எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா ஃபேக்ட் இதுதான் நம்போது. இன்னைக்கு ஆடியன்ஸ் அக்செப்டேஷன்லாம் இப்பெல்லாம் போயிடுச்சுங்க. ஊர்பட்ட சேனல் அன்னைக்காவது ஒரு மீடியான்றது ரொம்ப எண்ணிக்கையில் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால அதே மாதிரி மக்கள் தொகையும் எண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அதனால் மீடியா வந்து செய்தி பசியில் இருக்காங்க, மக்கள் வந்து என்னடா செய்தி வருமே அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த காசிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்குறாங்க, நெகட்டிவிட்டியை பார்க்குறாங்க. அதனால இருக்கிறத ஆளால் தோணுனதெல்லாம் போடுறாங்க, இவனை அடிச்சிட்டான் அவனை அடிச்சிட்டான் அப்படின்றது. பட் நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டரை தான் நம்ம சொல்கிறோம், இதை பொய்யா சொல்ல முடியாது. இதுவும் வந்து நான் சொல்லலை, வி கே சுந்தர்னு ஒருத்தர் சொன்னது தான், அதான் குறிப்பிட்டு சொன்னேன். ஏன்னா அவர் சொன்னார் ஆத்தென்டிகேட்டடாக இருக்குமே அப்படின்ற ஒரு ரீசன் தான் நான் சொல்கிறேன். ட்ராவல் பண்ணியிருக்காரு இல்லையா, அப்போ கண்டிப்பாக அது ஆத்தென்டிகேட்டடாக தான் இருக்கும். எனிவேஸ் நம்ம இன்னொரு வாரத்தை இது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் சார். கண்டிப்பாக சிவா, தேங்க்யூ சிவன், நன்றி நேயர்களே. நன்றி.